ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா அதாவது இளையான்குடியிலேருந்து எங்கள் லொக்கேஷன் இளையாங்குடி, இளையாங்குடியிலேருந்து கல்லில் வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து 15 கிலோமீட்டரில் போட்டிருந்தோம் சரியா. அதாவது எங்கள் ஊர்லேருந்து மரவமங்கலம் 15 கிலோமீட்டரு, அடுத்து மரவமங்கலத்துலேருந்து காலார்கோயில் 15, அடுத்து காலார்கோயிலேருந்து கல்லில் பார்த்திங்கன்னா 15, மொத்தம் வந்து 45 சரியா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம்னா 7 கிலோமீட்டரில் போட்டிருந்தோம், அதுக்கப்புறம் 15, அதுக்கப்புறம் 30 போட்டிருந்தோம், இப்போ வந்து பார்த்திங்கன்னா 45 போடுறோம் சரியா. இந்த ஸ்பேஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரீயாக இருக்கிற ஸ்பேஸ். ஸோ இந்த ஸ்பேஸில் தான் நம்ம திறந்து விட போகிறோம் சரியா. ஸோ அடுத்த விஷயம் எல்லாத்தையும் நான் அந்த வேலை சொல்கிறேன், நீங்கள் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து 45 கிலோமீட்டர் வந்தாச்சு. அதாவது இந்த இடத்துல இருந்தால் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாத்தையும் திறந்து விட போகிறோம் ஓகேவா. கரெக்டாக வந்து ஏர் டிஸ்டன்ஸ் வந்து 45. இந்த இடம் வந்து ஓரளவுக்கு திறந்து விடுறதுக்கு சூப்பரான இடம். இந்த மாதிரி இடத்த சூஸ் பண்ணனா தான் கரெக்டாக இருக்கும். முன்னாடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு தடையுமே இருக்காது, அதாவது கம்பி அப்புறம் மரங்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இருக்காது. மோஸ்ட்டாக நம்ம சூஸ் பண்ணுற இடம்லாம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க இடம் சூஸ் பண்ணுறது. அதே மாதிரி மோஸ்ட்டாக வந்து புறாக்களை வந்து நம்ம ஏர்லி மார்னிங் எதுக்கு திறக்கிறோம் ஓரளவு பார்த்திங்கன்னா, இப்போ போனதில் நான் என்ன சொல்லியிருந்தேன், 15 வந்து சொல்லியிருந்தேன் 6 மணிக்கு நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த இதில் எத்தனை மணிக்குனா 5:30 சொல்லி. ஏன் அந்த மாதிரி நம்ம சீக்கிரமாக கிளம்புறோம் அப்படின்னா, ஒரு எத்தனை மணினா கரெக்டாக ஒரு 6:30-7 மணிக்கெலாம் நம்ம புறாவை திறக்கிறோம். அதாவது அந்த சூரிய உதயமாக பார்த்திங்கன்னா அந்த டைமில் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ட்ரெயின் பண்ணுறவங்க எல்லாருமே அந்த டைமில் திறப்பாங்க. அது வந்து எதனால் அப்படின்னா, இப்போ 790 நம்ம போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டேலே பார்த்திங்கன்னா புறா வந்து வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ 790ன்றப்ப ஒரு நாளில் வருது, அந்த டேலே வந்து வந்துருது அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப ஒரு சிரமமான விஷயம். பட் இந்த மாதிரி நம்ம திறந்து ட்ரெயின் பண்ணும்போது அந்த டேலே வந்து வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நம்ம இந்த டயத்தில் திறக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டயத்தில் திறக்கிறது இப்போ நம்மளே ஒரு தூங்கி எந்திரிச்சு ஒரு வேலையை பார்க்குறக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கும்போது இருந்து ஒரு வேலையை பார்க்குறக்கும் வித்தியாசம் இருக்குது. தூங்கி எந்திரிச்சு பார்க்குற வேலையை வந்து நம்ம கரெக்டாக பார்ப்போம், எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் ஓரளவு கரெக்டாக பார்ப்போம், மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே மாதிரி புறாக்களும் அந்த டயத்தில் வந்து நம்ம திறந்து விடுறோம் அப்படின்னா அதுங்களுக்கும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கரெக்டாக அதோட நோக்கம் ஃபுல்லாக எப்படின்னா நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு இதாக தான் இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அந்த காலை டயத்தில் திறப்பாங்க. அதே மாதிரி நமக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காலையிலே இப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு வந்திருக்கோம், 5:30 வந்திருக்கோம், வந்துட்டு ஒரு 8:30 போயிடும் வீட்டுக்கு போயிடும்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம வேலையை வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதுவே வந்து நம்ம ஒரு 9 மணி 10 மணிக்கு வரோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தேவையெல்லாம் வேஸ்ட் ஆகும் ஓகேவா. அதனால் வெயில் டயத்தில் நம்ம புறாக்களை திறந்து விட, இப்போ ஒரு 10 மணி 11 மணிக்கு திறந்து விடுவோம்னீங்களேன், அந்த மாதிரி திறந்து விட்டோம் அப்படின்னா ஒரு 50 கிலோமீட்டர் இல்லை ஒரு 100 கிலோமீட்டர் வந்து ஒரு மணி நேரத்தில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு நேரம் இல்லை 1.5 மணி நேரத்தில் வருது அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங்கே திறந்து விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டாக அந்த சூரியன் வந்து லைட்டாக உதய மாதிரி டைம்லேயே நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துடும். அதாவது நம்ம வெயில் டயத்தில் திறந்து விட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும், இந்த மாதிரி நம்ம திறந்து விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு சீக்கிரமாக வரும் சரி. அதனால தான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏர்லி மார்னிங் புறாவை திறந்து விடுவாங்க. மொத்தம் வந்து ஒரு 100 புறா பக்கம் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் வந்து 30-60, அப்புறம் இந்த 4 பெட்டி இருக்குது அட்டைப்பெட்டி, இந்த அட்டைப்பெட்டியில் வந்து எல்லாம் 10 இருக்கும். மொத்தம் வந்து ஒரு 100 புறா கிட்ட இருக்கும். அந்த ப்ளூ கலர் பாக்ஸில் இருக்கிறது வந்து பெரிய புறாக்களும் இருக்கும், பட்டாவும் இருக்கும். ஏன்னா பட்டா நம்ம இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணுறோன்றப்ப நம்ம போட்டு ட்ரெயின் பண்ணிக்கலாம், கொஞ்சம் குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம போட்டு ட்ரெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த ஹோம் ப்ரோ பொறுத்தளவு இப்போ நம்ம ட்ரெயின் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம ரேஸ் விடுறோம் அப்படின்னா ரேஸ் முடிச்சுட்டு ஒரு 500 இல்லை 790 போயிட்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வந்து நம்ம வீட்டில் வந்து ஓரளவுக்கு நல்ல உயரமான இடத்துல இல்லை அது பழக்கப்பட்ட இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல நின்று அதுக்கப்புறம் வந்து நம்ம கேஜி நம்மளோட ராஃப்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும் சரியா. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அது நின்று வர்றதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இந்த வீட்டுக்கு மேலே நின்றுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த கேஜுக்கு வரும். கரெக்டாக அந்த வீட்டிலேருந்து பார்க்கும்போது கரெக்டாக ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா அந்த லாஃப்ட்டு. ஸோ அப்போ அதுலேருந்து நின்று கரெக்டாக அந்த இதுக்கு வர்றது கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது புரியுதா, ஏதோ ஒரு இடத்துல இப்போ போஸ்ட் மரத்துலையோ இல்லை இதுலேயோ போய் நின்று அந்த மாதிரி பழக்கமே படுத்தக்கூடாது, அது ரொம்ப முக்கியமான விஷயம். போயிட்டு அது வந்து போஸ்ட் மரத்துலையோ இல்லை பெரிய ஏதாவது ஒரு மரத்துலையோ லைன் கம்பிலையோ இந்த மாதிரி நிற்காம நம்ம வீட்டுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஆடை மாதிரி நம்ம எதுவும் செட் பண்ணி வச்சோ அந்த மாதிரி இடத்துல நின்று அதுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம கேஜிக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம செட்டப் வந்து கரெக்டாக அந்த மாதிரி பண்ணணும், நம்ம கேஜிக்கு முன்னாடி ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டோ ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி சரியா. ஸோ அந்த இடத்துல நின்று கரெக்டாக அந்த இடத்துல நின்றாலே அதுக்கப்புறம் நம்ம கேஜிக்கு வர மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு கரெக்டாக இருக்கும். இப்போ உங்ககிட்ட இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து நான் எத்தனை சொன்னேன்னா 100 புறா சொன்ன பார்த்தீங்க, அந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 25-30 புறாக்கள் பார்த்தீங்கன்னா பட்டாவாக இருக்கும் சரியா. ஸோ அந்த பட்டாவை வந்து நம்ம இந்த டைம்லேயே, அதாவது இப்போ பெரிய புறாக்களை பழக்கிற டைம்லேயே ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம பழகிட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு நம்ம அதை ட்ரெயின் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிட்டத்தட்ட இந்த பட்டாக்கள் பார்த்தீங்கன்னா பெரிய புறா அளவுக்கு பறந்து கிட்டத்தட்ட வந்துடும் சரியா. ஸோ அப்போ அடுத்த பேஜுக்கு நம்ம இது பண்ணும்போது மோஸ்ட்டாக வந்து ஈஸியாக இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக இந்த மாதிரி பெரிய புறாக்களை பழக்கம் பண்ணும்போது அது கூட சேர்த்து பட்டாக்களையும் பழக்கப்படுத்திடுவாங்க மோஸ்ட்டாக.
அதே மாதிரி இந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம புறா வந்து ட்ரெயின் பண்ண வந்துட்டோமா, இந்த நம்ம இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இற தண்ணி எல்லாமே அதுக்கு வந்து கூண்டில் இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த மாதிரி போயிட்டு டயர்டில் வர்ற புறாக்கள் இற தண்ணி நம்ம போனால் கூண்டுக்குள்ளே இருக்கும். நம்ம ட்ரெயின் பண்ணும்போது இதை பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் விடும்போதுமே கரெக்டாக அது வந்து கரெக்டாக கூண்டுக்குள்ளே போயிட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சரியா போயிட்டு வர புறாக்களுக்கு எனர்ஜி தேவை, ஃபுட்டு தேவை, இது ரெண்டும் கண்டிப்பாக தேவை. அது ரெண்டுமே நம்ம கரெக்டாக வச்சிட்டோம் அப்படின்னா ட்ரெயின் பண்ணும்போதே வச்சிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்மளோட புறா அங்கே தான் வந்து இறங்கும். ஏன்னா இந்த ஹோமர் புறா ரேஸை பொறுத்தளவு ரொம்ப முக்கியமானது நம்ம ட்ரெயின் பண்ணுறதோ இல்லை நல்ல புறாவை செலக்ட் பண்ணுறதோ இது எல்லாத்தையும் விட என்ன முக்கியமான விஷயம்னா அது வந்து இறங்கும் போது கரெக்டாக நம்ம கூண்டுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் வருதோ அதுதான் வந்து மெயினான விஷயமே. சரியா ஸோ அதனால் அதுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணுறதுக்கு நல்ல ஃபுட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாக நம்ம வைக்கிற ஃபுட்டை விடவுமே கூட நம்ம ரேஸ் டைமில் கொஞ்சம் அந்த ட்ரெயினிங் டைம்லாம் கொஞ்சம் நல்ல ஓரளவு ஹெல்தியான ஃபுட்டு வைக்கணும். அப்புறம் இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா குளுக்கோஸ் இதெல்லாம் கொஞ்சம் கலந்து வைப்பாங்க, அது கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். ஓகேவா, ஹெல்தி முக்கியம், எனர்ஜி முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ண வந்தோம் அப்படின்னா அது மோஸ்ட்டாகவே நல்லது. ஏன்னா அது முடிச்சுட்டு அவ்வளோ டயரில் போகும்போது அதுக்கு கரெக்டாக எல்லாமே இருக்கும். சரியா ஸோ அதனால் மோஸ்ட்டாக நம்ம இற தண்ணி எல்லாமே கூண்டுக்குள்ளே வச்சுட்டு வர்றது நல்லது. அதே மாதிரி புறாக்கள் வந்து பறந்துட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ட்ரைனிங்காக இருந்தாலும் சரி ரேஸாக இருந்தாலும் சரி ரொம்ப தூரம் பறந்துட்டு வருது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நம்ம வைக்கிற ஃபுட்டு வந்து ஓரளவு சிறுதானியங்களாக இருந்தால் நல்லது. இந்த கேப்பை அப்புறம் கம்பு இந்த மாதிரியான விஷயங்களாக இருந்தால் நல்லது. ஏன்னா ஒன்று என்னென்னா அதுக்கு செரிமானம் ஆகாது. ஓகே, அவ்வளோ தூரம் பறந்துட்டு வருது அப்படின்றப்ப அதுக்கு செரிமானம் ஆகாது. ரெண்டாவது ரொம்ப டயர்டாக இருக்கும் அந்த டைமில் போயிட்டு பெரிய பெரிய ஃபுட்டெலாம் நம்ம வச்சோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஓகேவா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் மோஸ்ட்டாக நம்ம சிறுதானியங்கள் வச்சுட்டோம் அப்படின்னா அது சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஓரளவு செரிமானமும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஹோம் நம்ம ரேஸ் பண்ணிட்டு வர்றோம் இல்லை ட்ரெயின் பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னா சிறுதானியங்கள் சூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டான விஷயம். ஸோ அதே மாதிரி அந்த டோர் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டோர் மெத்தடில் இருந்துச்சுன்னா தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ புறாக்கள் உள்ள போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி புறாக்கள் உள்ள போயிருச்சு அப்படின்னா அதால் வெளியில் வர முடியாது. புரியுதா, ஆனால் எத்தனை புறா வேணால் உள்ள போகலாம், ஆனால் ஒரு புறா கூட பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வெளியில் வர முடியாது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக அந்த டைமிங்கில் நம்ம பிடிச்சி புறாக்களை வந்து நம்ம பிடிச்சி அந்த இதை வந்து நம்ம சொல்ல முடியும். சரியா, இப்போ நம்ம உள்ளே போகிறோம் அப்படின்னா அதுக்கு புறா உள்ளே வந்துருச்சு, நம்மளும் உள்ளே போயிட்டோம், அதுக்கப்புறம் புறா வெளியில் பறந்து போயிருச்சு அப்படின்னா அது கரெக்டாக இருக்காது. மோஸ்ட்டாக ஹோமர் புறா வளர்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செட்டப்ல தான் டோர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி வைக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்ம புறா வந்து கரெக்டாக பிடிக்க முடியும். ஓகேவா, ஸோ அதனால் மோஸ்ட்டாக டோர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும். ஆ ஓகே சார், ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா புறா எல்லாத்தையும் திறந்து விட்டாச்சு. ஒரு 40-45 நிமிஷத்துக்குள்ளே புறா எல்லாமே வீட்டுக்கு போயிடும். இளையாங்குடி டு கல்லில் வந்து 45 கிலோமீட்டர். சரியா, அதாவது நம்ம போகிறதுக்குள்ளே புறா எல்லாமே பார்த்தீங்கன்னா போயிடும். ஸோ அவ்வளோதான் வீடியோ. இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் எல்லாத்தோட லிங்க்கும் வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். இதிலே ஃபாலோ பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு சூப்பரான ஹோமர் புறா வீடியோவில் மறுபடியும் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.